போகுது, அதோட பீட்டா வெர்ஷன் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நீங்க பார்க்க போறோம். இப்பயே நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா வெர்ஷன் ரிலீஸ் ஆகும் போது உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி எமோஜியா எப்படி ஸ்டிக்கரா மாத்தி அனுப்புறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த இது உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணும்னா, பாபுல் இண்டிக் கீபோர்டு. நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரிங்க, இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஆலோ அதெல்லாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக ஆலோ கொடுத்துருங்க. வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து இப்போ இங்கிலீஷே கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. கீழே வந்து எனேபிள் பாபுல் கீபோர்ட் அது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். அங்கே அந்த ஆப்போட பேர் இருக்கும், நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே எமோஜி கீபோர்டா இல்லை பாபுல் ஐ கீபோர்டான்னு கேட்கும். கீழே அதுக்காக கொடுத்துருங்க. அந்த கீபோர்டில் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா லாங்குவேஜ் நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீபோர்டு ஸ்டைலு என்னென்ன வேணுமோ மாற்றிக்கலாம். உங்களுக்கு கீபோர்டில் என்னென்ன வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எமோஜிக்குள்ளே போயிட்டு நீங்கள் எமோஜியெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் காட்டும். சில எமோஜிக்குலாம் சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணணும்னா கூட நம்ம டைப் பண்ணுறது கீழேயே அவங்க ஸ்டிக்கர் மாதிரி வரும். ஓதாட்டி டைப் பண்ணும்போது ஒரு கலர் மாதிரி ஸ்டைல் மாதிரி வரும். அந்த பக்கம் ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் நிறையா ஃபோன் அதெல்லாம் இருக்கும், நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த மெசேஜ் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ், நம்ம ஓராட்டியும் போய் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ வந்து இந்த மெசேஜை நான் தகுந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே போய் ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்து த்ரீராஜி கிளிக் பண்ணி ஸ்டார்டு மெசேஜஸ் அப்படின்ற ஃபோல்டரில் அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் போய் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓராட்டியும் போய் தேட தேவையில்லை. அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே இருக்க என்டர் தட்டினாலே சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. போயிட்டு சேட்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்டர் டு சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் காட்டிலே பாருங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டு கீழே என்டர் அமுக்கினேன்னா சென்ட் ஆகிடும், கீழே வராது. இந்த ஆப்ஷன் பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து காலையில் எழுந்துச்சோடனே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் போகிற பழக்கம் இருக்கா, அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தாள் குட் மார்னிங் போட்டிங்கன்னா அதை போய் அப்படியே காப்பி பண்ணி அடுத்த ஆளுக்கு பேச போடணும். அது மாதிரி ரொம்ப வேலை இருக்குது. இப்போ ஒன்றா பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வாங்க அந்த ஆப்ஷனை என்னென்னு பார்க்கலாம். மேலே வந்து த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ரோட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் யாருக்குலாம் இங்கே குட் மார்னிங் போடணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை யார் யாருக்கெல்லாம் டைப் பண்ணணுமோ அவங்களெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. கீழே டிக் கொடுத்தோடனே டூ எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நம்பர் காட்டும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் போவேன். இப்போ ரெண்டு பேர் ஆட் பண்ணியிருக்கனால ரெண்டு பேர்த்துக்கு அந்த மெசேஜ் போயிடும். அவங்களுக்கு வந்து எப்படி போகும்னா குரூப் மாதிரி போகாது, நான் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக அனுப்புன மாதிரி போகும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற இமேஜ் எல்லாம் கேலரியில் சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருவிழா கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. சேட்ஸ்குள்ளே போயிட்டு மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகாது. இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதை நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு பூட்டி காட்டக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து த்ரீ டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க.
செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு ப்ரைவசியை கிளிக் பண்ணிங்கன்னா ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீ மெசேஜ் பார்த்தாலும் அவங்களுக்கு ப்ளூடூத் போகாது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ சில குரூப்லேயோ இல்லை தனி மெம்பரோ நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸில் அனுப்பியிருக்காங்க, நான் போய் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீடாக கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாக்குள்ளே போயிடுங்க. மேனேஜ் ஸ்டோரேஜ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கான்டெக்டில் எடிட் பண்ணணுமோ அந்த கான்டெக்டில் போய்க்கோங்க. இப்போ போயிட்டேன்னா அந்த கான்டெக்டில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துடும். மேலே வந்து செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். நீ ஓவராக போய் தேடி தேடி டெலிட் பண்ணதோட இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு கான்டெக்டே ரொம்ப சேட் பண்ணுவேன், அப்படின்னா அந்த கான்டெக்டை போய் நம்ம தேடிக்கே இருக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. அந்த கான்டெக்ட்குள்ளே போயிட்டு த்ரீடாக கிளிக் பண்ணுவேன், மோரை கிளிக் பண்ணி ஆட் ஷார்ட்கட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ கேட்கும். அந்த அலோவை கொடுத்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீனில் கிரியேட் ஆயிடும். நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணீங்கனாலே நீங்கள் தான் வாட்ஸ்அப்புள்ளே போயிடும். இந்த ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு என்னவே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கீ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.